You are watching Grace Television. கர்த்தர் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் காலை வேளையில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிரேஸ் தொலைக்காட்சி மூலமாக பேசப்பட்டு வருகிறதான இந்த அருமையான வார்த்தைகள் அவரோடு பேசுகிற வார்த்தை. இயேசுவோடு பேசுவோம் என்றெந்த வார்த்தை எவ்வளோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்த ஊழியம் நடக்கிறது. பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த 10 நிமிட செய்தி மட்டுமல்ல, ஏராளமான செய்தியை பரிசுத்தவான்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதில் கவனம் வைத்து படியுங்கள், இந்த வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். பயப்படாதேன்னு சொல்றாரு. தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். பயந்தால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. வசனம் 103 சங்கீதம் வசனம் 11. சங்கீதம் 103 வசனம் 11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. என்ன அருமையான வார்த்தை இது! பூமி கீழே இருக்கு. பூமி, இந்த பூமிக்குரிய நிலைகள், பூமியினுடைய அமைப்புகள், பூமியினுடைய சகல காரியங்கள் நாம் அதை ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. ஆனால் ஓரளவுக்கு யோசிக்க தோன்றுகிறது. நம்ம பூமியில் இருக்கிறோம், வானம் மேலே இருக்கு. நம்ம அப்படி அண்ணாந்து பார்க்குறோம், நீல நிறமாக மேல அப்படியே பார்க்குறோம். ஆனால் இந்த பூமிக்கும் இந்த வானத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. யாரும் போக முடியல. விமானத்தில் போகிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் போகிறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறத வித்தியாசம் காட்டுறாரு. இதை நீ போய் நடந்து போய் பார்க்க முடியுமா? நீ போய் தொட்டு பார்த்துட்டு வர முடியுமா? இதை உன்னால் யோசிக்க முடியுதா? இந்த தெய்வத்தின் மகத்துவம், பூமியின் படைப்பு, வானத்தின் படைப்பு, பூமியில் தேவன் வைத்ததான அலங்காரங்கள், வானத்தில் தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான சுடர்கள், கிரகங்கள், பல அவருடைய அற்புத படைப்புகள் உங்களால் சிந்திக்க முடியுமா? நீங்க போயிட்டு அதை ஏதாவது செய்ய முடியுமா? எதுக்கு இதை கோடிட்டு காட்டுகிறார்? அது எப்படி இருக்கோ அதை விட உயரமா, அது எவ்வளவு உயரமா இருக்குன்னு சொல்றார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கு, மேல எவ்வளவு உயரமா இருக்கு. என்ன சொல்ல வராரு? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஒரு காரியத்தை கோடிட்டு காட்டுகிறார், ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். மகனே மகளே, பூமியை பார்க்குறியா? வானத்தை பார்க்குறீங்களா? அவருடைய காரியங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கு. ஆச்சரியத்தை உண்டாக்குறதா உங்களுக்கு? ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பயந்துருங்க. உலக பயம் அல்ல, மனித பயம் அல்ல, உலகத்தின் வேறு எந்த விதமான பயத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. நமக்கு பயம் என்ற ஒன்று இருக்குமானால் உங்களை படைத்த தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். இது இல்லை இந்த நாட்கள்ல. நிறைய பேருக்கு தெய்வ பயம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவருக்கு பயப்படுகிறவர்கள். சங்கீதகாரன் சொல்றாரு, அவருக்கு பயப்படுங்க. நீங்க மனுஷனுக்கு பயந்து ஏன் ஒடுங்கி போறீங்க? தேவையில்லாத காரியங்களுக்கு பயந்து ஏன் நடுங்கி இருக்கிறீங்க? அவருக்கு பயப்படுங்க. அவர் யார்?
உனக்காக பூமியை உண்டாக்கினவர், அவர் யார், உனக்காக அவர் வானத்தை உண்டாக்கினவர், மனுஷன் குடியிருப்புக்காக இந்த பூமியை படைத்தார், மனுஷனுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் வசதிகளையும் இந்த பூமியிலே உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் மனசு வச்சா பூமிய குலுக்க முடியும். ஆண்டவர் மனசு வச்சா வானத்தின் சத்துவங்களை அசைக்க முடியும். அப்படி பைபிள்ல இருக்கு. இந்த வானத்துக்கும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கு பாரு, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு, கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு, கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு. இதை அனுபவிக்க உனக்கு தகுதி இல்லை மகனே, இதை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதியே இல்லை மகளே, ஆனால் அவ்வளவு பெரிய நன்மைகளை, அவ்வளவு பெரிய கிருபைகளை தகுதியே இல்லாத உனக்கு, எங்களுக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே தேவன் அப்படி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரிய கிருபை, பெரிதான கிருபை. ஆனா யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து வாழணும், ஆண்டவருக்கு பயந்து வாழணும். இன்றைக்கு தேசத்தில் பயம் இல்லை, ஆட்சியாளர்களுக்கு பயம் இல்லை, அதிகாரிகளுக்கு பயம் இல்லை, வாலிபர்களுக்கு பயம் இல்லை, மனிதர்களுக்கு பயம் இல்லை. பயம் அப்படின்னா நல்லதை செய்வாங்க, நல்லது நல்ல காரியத்தில் ஈடுபடுவாங்க. நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, அநியாயம்தான் இருக்கு, அநியாய செயல்பாடுகள், அநியாயமான காரியங்கள் தான் நடக்கிறது, நல்ல காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, எதிர்பார்க்கிறது, நீ அவருக்கு பயந்து வாழுங்க, தேவனுக்கு பயந்து வாழணும். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் என்ன செய், என்ன நடக்கும், தேவனுக்கு பயந்து நடந்தா என்ன நடக்கும் தெரியுமா, உங்க வாழ்க்கையில நன்மை கடந்து வரும், நன்மை இருக்கும். ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தா ஒரு முறை எகிப்து தேசத்தில், வேதத்துல தான், யாத்திராகமம் முதல் அதிகாரத்துல, அன்றைக்கு உள்ள ராஜா என்ன செய்யறாரு, அந்த தேசத்தில் உள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. அது கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ராஜா. தேவனுக்கு பயப்படாதவங்க கொலையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, சர்வசாதாரணமா கொலைக்காரவங்களா மாறுவாங்க. அது குழந்தையா இருக்கட்டும், அவங்க வாலிபர்களா இருக்கட்டும், அவங்க பெரியவங்களா இருக்கட்டும், உயிரின் மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. தேவனுக்கு பயப்படாதவங்களுக்கு உயிரின் மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு பயந்தவங்களுக்கு அந்த விலையேற பெற்ற உயிர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், தெரியும். அப்ப அந்த இடத்துல அங்க மருத்துவச்சிகள் இருக்காங்க, நர்ஸுங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ராஜா கட்டளை இடுறாரு, ஆண் பிள்ளைங்கள்லாம் கொன்னுடுன்னு. ஆனால் அங்கே இருக்கிறதான அந்த நர்ஸுங்க, அந்த செவிலியர்கள், அவங்க அந்த ஆண் பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க. ஏன் தெரியுமா, யாத்ராகமம் முதல் அதிகாரம் 15:16 சொல்லுகிறது என்னவென்றால், அவங்க தேவனுக்கு பயந்திருக்காங்க, ஆண்டவருக்கு பயந்தாங்க, அதனால அந்த பிள்ளைகளை அழிக்கல. அதிநிமித்தம் தேவன் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா நீங்க தீமை செய்ய மாட்டீங்க, நன்மை செய்வீங்க. நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு பயந்திருப்பீங்களா? நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமா? தேவன் சொல்ற வார்த்தையை கேட்போமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற உணர்வோடு இருப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரையுமே துதிக்கிறோம், இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையும் வல்லமையும் இறங்கி வரட்டும், அற்புதங்களை செய்தருளும், ஆசீர்வதியும். அப்பா, தேவனுக்கு பயந்து வாழ கிருபைதார், நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், ஜனங்களுக்கு தெளிவை உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.